ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கேன்? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபேஸ் ஒயர், நியூட்ரல் ஒயர், எர்த் ஒயர், இது எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, இதனால் என்ன யூஸஸ்ஸு, இந்த கலர் கோடிங் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு மேலே நான் நிறையா வீடியோ போட்டிருந்தேன், அதனால் நீங்கள் பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த கமெண்ட்டுக்கெலாம் நான் ஒவ்வொன்றா ரீப்ளை பண்ணுறேன். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராயிங் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் ஒயர் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, ஒரு நியூட்ரல் ஒயர் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு ஃபேஸ் ஒயர் பார்த்தீங்கன்னா, விங்கிறது வோல்ட்டு, இதுலேருந்து ஒரு லைன் வந்து நேராக போகுது சுவிட்சுக்கு போகுது, சுவிட்சிலேருந்து நேராக லேம்புக்கு போகுது. சரியா? இப்போ லேம்ப்லேருந்து டைரெக்டாக வந்து கனெக்ட் வந்து திரும்ப வந்து எண்டு பாயிண்ட்டுக்கு வருது. ஸோ இப்போ அந்த லெஃப்ட்லேருந்து ஃபியூஸ் வழியாக லேம்புக்கு போகிறது வந்து ஃபேஸ் ஒயர். ஸோ ஃபேஸ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்கும், அது வந்து இந்த சுவிட்சு போகிற வழியாக ஒரு எண்டுக்கு போகும். அடுத்த எண்ட்லேருந்து வந்து நியூட்ரல் ஒயர் வந்து கீழே வந்து காமனாக வந்து ஓட்டில் வந்து ஜாயின் ஆகும். ஸோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து போகிற ஃபஸ்ட்டு லேம்புக்கு போகிற ஒயர் வந்து ஃபேஸ் ஆகும், ரிட்டர்ன் வர ஒயர் சர்க்யூட் வந்து க்ளோஸ் பண்ணுற ஒயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது வந்து நியூட்ரல் ஒயர் ஆகும் இருக்கும், அது வந்து பிளாக் கலரில் இருக்கும். சரியா? இப்போ வந்து இந்த ஃபேஸும் நியூட்ரல் வந்து க்ளோஸ் ஆகிறதுனால தான் ஒரு லேம்ப் வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு 5 ஓம் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா, ரெண்டு இது இருக்கும், லெஃப்ட்டில் வந்து ஃபேஸும் ரைட்டில் வந்து நியூட்ரலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டும் மிங்கிளானால் மட்டும்தான் வந்து ஒரு லேம்ப் வந்து ஒர்க் ஆகும். இதுதான் ஃபேஸ் வந்து நியூட்ரல் ஒயர் பண்ணான டிஸ்கிரிப்ஷன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது சிங்கிள் ஃபேஸில் இயங்குகிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஒயர் ஒரு நியூட்ரல் ஒயரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது நான் ஏற்கனவே இந்த சர்க்யூட் கட்டின மாதிரி அது மாதிரி தான். இப்போ ஒரு வாட்டர் ஹீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஃபேஸ் ஒயர் இருக்கும், நியூட்ரல் ஒயர் பிளாக் ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் எர்த் ஒயர் வந்து க்ரீனில் இருக்கும், இந்த எர்த் ஒயர் கம்பல்சரியாக கொடுத்துருப்பாங்க. இந்த எர்த் ஒயர் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, எர்த் ஆகணும். இப்போ இதெல்லாவது இப்போ நம்ம வந்து ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வந்து அன்பேலன்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து லீக்கேஜ் கரண்ட் வரும். ஸோ அந்த மைனர் கரண்ட் வந்து எர்த்துக்கு போயிடணும், இல்லைன்னா அந்த எக்யூப்மெண்ட் வந்து இன்சுலேஷன் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த எர்த்திங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து டிபியில் கனெக்ட் பண்ணி டிபிலேருந்து கொண்டு போய் எர்த்திங் வந்து கீழே இருக்க கிரவுண்ட் எர்த்திங் கொடுத்துருப்பாங்க. சரியா? இது இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டாக தான் எர்த்திங். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும் ஃபேஸு, நியூட்ரல் அண்ட் எர்த்திங். ஸோ வந்து ரெட் ஒயரை பற்றி பார்ப்போம். ரெட் ஒயர் வந்து ரெட் கலரில் வந்து ஃபேஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து லைவ் ஒயர்னு சொல்லுவாங்க, ஏன்னா கரண்ட் வந்து அதில் தான் ஃப்ளோ ஆகும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஃப்ளோ ஆகிறது வந்து அந்த ரெட்டு ஒயர். ஸோ இது வந்து கனெக்டர்லேருந்து மெயின் சோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லா எக்யூப்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், இது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதாவது அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது உண்டான வேலை ஒர்க்கை வந்து இந்த லைவ் ஒயரில் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எப்போயுமே ரெட்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது சென்சிட்டிவ்னு சொல்லி சொல்லுவாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் அலாரம் வந்து சென்சிட்டிவான எக்யூப்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து ரெட்டு ஃபயர் இன்ஜின் வெளியில் பார்க்குறது, அது வந்து ரெட் கலர் எடுக்கும். இப்போ ரயில்வே சிக்னல் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இண்டிகேஷன் இருக்கும், அது சிக்னல் வந்து ரெட் இருக்கனால அந்த ரெட்டு தான் சென்சிட்டிவான ஒயர்னால லைவ் ஒயராக அதை கன்சிடர் பண்ணுறாங்க. அது வந்து 240 வோல்ட்லேயும் இருக்கும், 440 வோல்ட்லேயும் இருக்கும். சரியா? அடுத்து வந்து பிளாக் வந்து நியூட்ரல் ஒயர்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. நியூட்ரல் ஒயர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ் பண்ணும், அதாவது அந்த லேம்போட எண்டு பாயிண்ட்லேருந்து இந்த வோல்டேஜோட அவுட்புட் வந்து சர்க்யூட் வந்து க்ளோஸ் பண்ணும். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் வந்து டெஸ்டர் வச்சு பார்த்தீங்கன்னா எந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது, ஒன்லி ஃபேஸில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும், நியூட்ரல் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகாது. எப்போ வந்து கரண்ட் மைனர் கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்யூட் வந்து இன்பேலன்ஸாக இருக்கும்போது மைனர் கரண்ட் வந்து அந்த நியூட்ரல் வழியாக ஃப்ளோ ஆகும், அப்போ வந்து தான் ஃப்ளோ ஆகும். சரியா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், நியூட்ரல் ஒயர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, க்ரீன் வந்து எர்த்து, ஆல்வேஸ் வந்து எர்த்தாக தான் இருக்கும். க்ரீன் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம், க்ரீன் வந்து எர்த்தாக, அது வந்து கிரவுண்டிங்காக கொடுத்துருக்காங்க. எல்லா எக்யூப்மெண்ட்டையும் எர்த்து பண்ணி ஆகணும், எர்த்து பண்ணும்போது அது வந்து கிரவுண்டில் கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா டிபிலேருந்து கொடுத்து டிபிலேருந்து ஒரு எர்த்து பிட்டு கொடுத்துருப்பாங்க. பட் சில எக்யூப்மெண்ட்ஸ் மோட்டாரு, ஜென்ரேட்டரு, டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே வந்து தனியாக எர்த்து பிட்டு போட்டிருப்பாங்க. இப்போ அந்த எர்த்து பீட்டில் எர்த்துலேயும் வந்து லீக்கேஜ் கரண்ட் வரும். எப்படின்னா, இப்போ அந்த சர்க்யூட் வந்து அன்பேலன்ஸாக இருக்கும்போது, ஃபேஸு நியூட்ரல் அன்பேலன்ஸாக இருக்கும்போது எர்த்து லீக்கேஜ் வந்து வரும். அது இல்லாமல் ரெசிடியல் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த கரண்ட் வந்து மைனர் கரண்ட் வந்து இந்த எர்த்துக்கு வந்து போகும். ஸோ அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ப்ராப்பராக எர்த்து கிடைக்கும், எர்த்து போகிறதுனால ப்ராப்பராக எர்த்து கிடைக்கும், ஷாக் வந்து அவாய்ட் பண்ணும். இது ரொம்பவே முக்கியமானது, எர்த்திங், க்ரௌண்டிங் எர்த்திங். சரியா? இப்போ இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எப்படியும் நிறைய பேத்துக்கு வந்து டவுட் இருக்கும். ஒரு காக்காவாக இருக்கட்டும், பறந்தாக இருக்கட்டும், ஒரு சிட்டுக்குருவியாகட்டும், இது ஒரு எலக்ட்ரிக்கல் லைனில் வந்து உட்காந்துட்டு அதோட ஒர்க்கை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கும். பட் அதுக்கு எந்த எஃபெக்டும் இருக்காது, ஏன்னா இது லைனில் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதே இது வந்து ஒரு நியூட்ரலில் வந்து டச் ஆகுது அப்படிங்க அப்படிங்கும்போது ரெண்டுமே ஷார்ட் ஆகும்போது இதுவும் ஃபயர் ஆகிடும். இதுதான் இது முக்கியமான கான்செப்ட். சரியா? இன்னொரு டவுட் வந்து நமக்கு இருக்கும். இப்போ வந்து நம்ம ஹியூமன் பீயிங் வந்து நம்ம வந்து போய் ஒரு எலக்ட்ரிக்கல் லைனில் தொடுறோம், தொடரும்போது நமக்கு ஏன் ஷாக் ஆகுது அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஏன்னா நம்மளோட கால் வந்து கிரவுண்டு டச் ஆகிருக்கும் நிச்சயமாக.
ஸோ ஸ்ட்ரெச் ஆகும் என்னாகும், ஒரு சர்க்கிள் வந்து ஃப்ளோ ஆகும், அந்த ஃபேஸ்லேருந்து எடுத்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து ஷாக்கை வந்து அப்சர்வ் பண்ணுவோம். இதே நம்ம அந்தரத்தில் இருந்தோம்னா நமக்கு எந்த ஷாக்கும் தெரியாது. அதனால தான் எலக்ட்ரிக்கல் அப்பாரட்ஸை ஒர்க் பண்ணும்போது அதோட சேஃப்டி க்ளோஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எப்படி ஷாக் வந்து உருவாகுது அப்படிங்கிறது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும், ஃபேஸ் வேர்னா என்ன, நியூட்ரல் வேர்னா என்ன, எர்த் வேர்னா என்ன அப்படிங்கிறதுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வேறோட மீடியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.